எல்லாருக்கும் வணக்கங்க. நம்ம ஒரு கடைசியா வீடியோ ஒன்று ரிலீஸ் பண்ணோம்ல, கடமை கண்ணியம் கட்டுப்பாடு அப்படின்னு சொல்லிட்டு, தஞ்சாவூர் புது பஸ் ஸ்டாண்ட் ஆட்டோ டிரைவர்ஸை பற்றி. அந்த வீடியோவை இதயம் முத்து சார் பார்த்துருக்காங்க. எவ்வளோ பெரிய மனுஷன், எவ்வளோ அனுபவம், அவரே சொல்கிறார் என்னால் இது நம்ப முடியல, நான் முற்றிலும் எதிர்பார்க்கலை அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா சார் மனசில் இப்படி ஒரு இயக்கம் இருந்திருக்கு, இப்படியெல்லாம் எல்லோரும் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அதனால் மனசால் பாராட்டியிருக்காரு. அப்படியே திருக்குறள் ஒன்று சொல்லி தான் போகிறாரு. எவ்வளோ பேரோட சார் கம்பேர் பண்ணுறாங்க பாருங்கள், தரத்தோட தரம் சேரணுங்கிறாரு. இது தமிழ்நாடு பூரா இந்த புகழும் இந்த ஒழுக்கமும் போய் சேரணும் அப்படின்னு சொல்லிட்டு சார் இதயத்தால் வாழ்த்து பேசியிருக்காரு. நீங்கள் கேளுங்க. கடமை கண்ணியம் கட்டுப்பாடு என்ற பெயரிலே ஒரு ஆடியோ வீடியோ பார்க்க கிடைத்தது. மிகவும் ஆச்சரியப்படுற அளவில், நம்ப முடியாத ஆனால் உண்மை இந்த சம்பவம். வாழ்க்கையில் எல்லோருக்கும் நம்பிக்கை தரக்கூடியதாக உங்கள் அனுபவம் இருக்கிறது என்று சொன்னால் மிகையாகாது. வள்ளுவர் பெருந்தகை அழகாக கூறியிருக்கின்றார், ஒழுக்கம் விழுப்பம் தரலால் ஒழுக்கம் உயிரினும் ஓம்பப்படும். நாம் ஒரு நாளில் 100 தடவை சொல்லி பார்க்க வேண்டிய ஒரு திருக்குறள். ஒழுக்கம் என்பது நமக்கு முன்னேற்றத்தை தருகின்றது. அதனால் ஒழுக்கம் என்பது உயிரை விட முக்கியமானது என்பதுதான் வள்ளுவருடைய செய்தி. இன்று சமுதாயத்தில் ஒழுக்கம் பெரும்பாலும் அரிய விஷயமாக ஆகிவிட்டது. பெரிய தொழிலதிபர்களிடம், பெரிய அரசியல்வாதிகளிடம், சமுதாயத்தில் மேல்மட்டத்தில் இருக்கக்கூடிய பலரிடம் ஒழுக்கம் இல்லை இல்லை இல்லை. இப்படிப்பட்ட இந்த நேரத்தில் முற்றிலும் எதிர்பார்க்காத வகையில் ஒன்றல்ல இரண்டல்ல 28 வருடங்களாக ஒழுக்கத்தை உயிர் மூச்சாக கடைபிடிக்கக்கூடிய தஞ்சாவூரை சேர்ந்த ஆட்டோ ஓட்டுநர்களை பற்றி தெரியும் பொழுது மிகவும் மகிழ்ச்சியாக இருக்கின்றது. வருங்காலத்தின் மேலே நம்பிக்கை ஏற்படுகின்றது. உங்களது ஒழுக்கம் ஆட்டோ டிரைவர்ஸ், உங்களது ஒழுக்கம் யூனிஃபார்ம், புகை பிடிப்பதில்லை, போதைப் பொருட்களுக்கு அடிமையாவதில்லை, இந்த கட்டுப்பாடு நம்ப முடியவில்லை. அந்த அளவுக்கு நீங்கள் ஒழுக்கமாக இருக்கின்றீர்கள். நிச்சயமாக உங்களுக்கு நல்ல தலைவர்கள் கிடைத்திருக்கின்றார். அண்ணாதுரை, நாகலிங்கம் மிகச்சிறந்த தலைவர். தலைவர்கள், நல்ல தலைவர்கள் கிடைக்கும்போது நிச்சயமாக நமது குழு வெற்றியடைகின்றது. அந்த விதத்தில் நாம் எல்லோரும் அண்ணாதுரை, நாகலிங்கம் மாதிரியான தலைவர்கள் கிடைத்தது ஒரு பெரும் பாக்கியம் என்று நான் சொல்லுவேன். உங்கள் பெண்கள் உங்கள் இல்லத்தில், உங்களது குடும்பத்தை சார்ந்த பெண்கள் உங்களுக்கு மிகவும் ஆதரவாக இருப்பதாக நான் தெரிந்து கொண்டேன். நீங்கள் இவ்வளவு நேர்மையாக இருக்கும் பொழுது உங்கள் குடும்பத்தில் பெண்கள் ஆதரவாக இருப்பதை என்னால் புரிந்து கொள்ள முடிகின்றது. நீங்கள் அவர்களிடம் அன்பும் பாசமும் காட்டுகின்றீர்கள், அவர்களை மதிக்கின்றீர்கள், ஒழுக்கமாக இருக்கின்றீர்கள். இது அவர்கள் உங்கள் மீது மதிப்போடு மரியாதையோடு நடப்பதற்கு அடிப்படை காரணமாகின்றது. என்னுடைய மனப்பூர்வமான வாழ்த்துக்கள், பாராட்டுக்கள். இந்த கடமை கண்ணியம் கட்டுப்பாடு என்ற உங்களது ஒழுக்கம் தமிழ்நாடு முழுவதும் எடுத்து செல்ல வேண்டும். தமிழ்நாட்டிலே சமுதாயத்திலே இருக்கக்கூடிய ஒவ்வொரு தட்டிலும் இருக்கக்கூடிய ஆசிரியர் பெருமக்களாக இருக்கலாம், வணிக பெருமக்களாக இருக்கலாம், இன்னும் பலர் மருத்துவர்களாக இருக்கலாம், வக்கீல்களாக இருக்கலாம், எல்லோரிடத்திலும் உங்களிடம் இருக்கக்கூடிய இந்த ஒழுக்கம், அந்த நோ ஸ்மோக்கிங், அந்த நோ ட்ரிங்கிங், இந்த கலாச்சாரம் ஒட்டுமொத்த தமிழ் சமுதாயத்திலும் ஏற்பட வேண்டும் என்று நான் விரும்புகின்றேன். நிச்சயமாக அதற்கான முயற்சிகளை நாம் எல்லோருமே எடுக்க வேண்டும் என்று இந்த நேரத்தில் கேட்டுக்கொள்கின்றேன். எங்களது நிறுவனத்தின் சார்பிலே உங்கள் அனைவருக்கும் மந்த்ரா கடலை எண்ணெய் வழங்குவதில் நான் பெருமை கொள்கின்றேன். ஏன்னா உங்களை மாதிரி மக்கள்கிட்ட எங்கள் பொருள் வந்து சேரும் பொழுது தரத்தோடு தரம் சேர்கின்றது என்ற ஒரு பெருமை மகிழ்ச்சி எனக்கு கிடைக்கின்றது. தஞ்சை வரும் பொழுது உங்களை நேரிலே நான் சந்திக்கின்றேன். என்னுடைய அன்பு நண்பர் கார்த்தி, இப்படி ஒரு அருமையான சேவை, நல்லவர்களை சமுதாயத்திற்கு அடையாளம் காட்டக்கூடிய ஒரு அற்புதமான சேவை செய்து கொண்டிருக்கின்றார். அவரது பணி சிறக்கட்டும். என்னுடைய மனப்பூர்வமான வாழ்த்துக்கள். வாழ்க தஞ்சாவூர் ஆட்டோ டிரைவர்ஸ், வாழ்க உங்கள் தலைவர் அண்ணாதுரை நாகலிங்கம். வணக்கம். எள்ளுன்னா எண்ணெயா இருக்கணும், இப்படித்தான் பெரியவங்க எல்லாம் சொல்லுவாங்க. என்னன்னா இதயம் நல்ல எண்ணெயா இருக்கணும், அது நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம்.
இப்பெல்லாம் கடலெண்ணெய் அப்படின்னு சொன்னாலே அது மந்திரா தாங்க. இது லேட்டஸ்ட்.